உடலுக்கு வெளியில் இருக்கிற அதாவது தோலுக்கு மேலே இருக்கிற கிருமிகளை சோப்பு சானிடைசர் இது போன்ற கிருமி நாசினிகளை வச்சு சுத்தம் செய்யலாம். ஆனால் உள் உறுப்புகளுக்கு குறிப்பாக நோய் தொற்று எளிதாக ஏற்படக்கூடிய வாய் மற்றும் தொண்டை பகுதிகளை எப்படி சுத்தம் செய்வது? இதற்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்குது. சூடாக தண்ணி குடிப்பது. ஆனால் வெறும் சூடு தண்ணியை குடிப்பது அவ்வளவு சுவையாக இருக்காது. சில மருத்துவ குணமுடைய பொருட்களை வச்சு எப்படி இஷ்டப்பட்டு சூடு தண்ணியை குடிக்கலான்னு பார்க்கலாம். வைரஸ் எதிர்க்கிற சக்தியுடைய இஞ்சியிலிருந்து தொடங்கலாம். சூடு தண்ணியில் இஞ்சி துண்டுகளை சதைச்சும் இஞ்சி மரப்பா போன்ற மிட்டாய்களை கரைச்சும் இஞ்சி பொடியை சேர்த்தும் சுக்கு அதாவது இது காஞ்ச இஞ்சி அதை பொடி செஞ்சும் சேர்க்கலாம். அடுத்தது சீர் அகம். அகத்தை சீர் செய்யும் சீரகம் இதை பொடி செஞ்சும் உபயோகிக்கலாம். புதினா இலையோட எலுமிச்சை சாறு சேர்த்து குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உலர்ந்த புதினா பொடியும் கிடைக்குது, புதினா பொடி செய்து வில்லைகளாக அதாவது டேப்லெட் ஃபார்மில் கூட கிடைக்கிது. நெல்லிக்காய்களை துண்டுகளாக்கி சூடு தண்ணியில் சேர்த்துட்டு நீரை குடித்ததுக்கப்புறம் அந்த துண்டுகளை சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும். காய்ந்த நெல்லிக்காய் துண்டுகள் வந்து இனிப்பு சேர்த்தோ உப்பு சேர்த்தோ கிடைக்கிது. நமக்கு பிடிச்ச மாதிரி அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஜல்ஜீர பவுடர் கிடைக்கிது, இந்த பானிபூரி கூட சேர்த்து குடிப்போமே அந்த தண்ணீர், அது கூட கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரை அதாவது வெல்லம் இல்லைன்னா கொஞ்சம் தேன் இதில் எது வேணாலும் சேர்த்து பருகலாம். சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும். எலுமிச்சையோட இலைகள் நல்ல மனமும் மருத்துவ குணமும் உடையது. இது கூட நெல்லிக்காய் புதினா இலை எலுமிச்சை சாறு தேன் இது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவையை கூட்டுறதுக்கு சிறிதளவு தேன் வந்து ஒரு நல்ல தேர்வு. மஞ்சள் ஒரு சிறந்த கிருமிநாசினி. மஞ்சள் கூட சிறிதளவு பட்டையும் சேர்த்துக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் மனம் வேறு விதமாக இருக்கும். பட்டை பொடியை தனியாகவும் உபயோகிக்கலாம். லெமன் கிராஸ் வந்து ஒரு புதிய மனம் கொடுக்கும். வெட்டி வேர் பொடி கிடைக்குது, ஏலக்காயை பொடி பண்ணியோ இல்லை பொடியாகவோ சேர்த்துக்கலாம். முருங்கை இலையோட பொடி நல்ல மனமுடையதாக இருக்கும். செம்பருத்தி பூவோட இதழ்களை வந்து காய வச்சு கிடைக்குது, அது தண்ணியில் போட்டு குடிக்குமோ பார்க்கும்போது அழகாக இருக்கும், ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் கிடைக்கும். கற்பூரவள்ளியோட இலைகள் வந்து காய வச்சது ஒரிகானோன்னு கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே பச்சையான செடிகள் இருந்தனா அதையும் பயன்படுத்தலாம். ஓமத்தை பச்சையாவோ இல்லை வறுத்தோ நல்லா நசுக்கி தண்ணியில் சேர்த்தும் குடிக்கலாம். ஓம தீரம் தண்ணியாகவே கிடைக்கிது, அதுக்கு சிறிதளவு சேர்த்தும் பருகலாம். இதுவரை தினசரி உணவில் உள்ள மருந்து பொருட்களை பற்றி பார்த்தோம். இது எல்லாமே சற்று அளவு கூடுனா பாதிப்பில்லை. இனி வர்றது மருந்துக்காகவே உபயோகிக்கப்படும் பொருட்கள், இதை அதிகமாக உபயோகிக்கக்கூடாது. கடுக்காய்பொடி, ஆவாரம் பூப்பொடி, திப்பிலி பொடி, ஜாதிக்காய்பொடி, நிலவேம்பு பொடி, திருகடிகு பொடி, இதில் சுக்கு மிளகு திப்பிலி இருக்குது, நல்ல சுவையும் உடையது. கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் இதை வறுத்து பொடி செஞ்சு அதையும் சேர்த்து உபயோகிக்கலாம். மருத்துவ குணமுடைய இந்த பொருட்களை எல்லாம் எளிதாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பைஸ் ராக் செய்யலாம். நன்னாரி நாம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு பானம். இதை சுவை கூட்ட எது கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் தண்ணீர் சூடாக தான் இருக்கணும். தேனில் நிறைய வகைகள் இருக்குது, அதோட மருத்துவ குணமும் சுவையும் மாறும். முடிஞ்சால் மாற்றி மாற்றி உபயோகிக்கலாம். கருப்பட்டி சர்க்கரை இதெல்லாம் பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சா கலக்குவது மிக சுலபம். வேலை பார்க்குற இடத்துலையோ வெளியில் சாப்பிட போகிற இடத்துலையோ சூடு தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். காய்ந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்னா அதை சூடு தண்ணியில் சேர்த்து எப்போ வேணும்னாலும் பயன்படுத்தலாம்.